Come now, follow my lead. Come now, follow my lead. கைதட்டல். நெக்ஸ்ட் ஆதிரா அண்ட் டீம் நர்சிங் செமி கிளாசிக்கல். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. சகதிச பரிமவம் சகதிச பரிமவம் ஜதகதி தரி Thank you.
கேரளாலே கேரளானாலே ஒரு தனி ஸ்பெஷலுங்க, காமிச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பர். அடுத்ததாக வெஸ்டர்ன் டான்ஸ் கலக்க வர்றாரு நம்ம அருண். Bebo halamte abhi vandale halamte bebo halamte abhi vanda halamte bebo halamte abhi vandale halamte bebo halamte bebo தளபதி விஜய் மாதிரி ஆட்டு போறாரு அருண் ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு கெஸ்ட் வர போறாங்க, நான் இந்த டயலாக் சொல்றேன், அது யாரு நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஏயா இந்த சாவணு முடிவு பண்ணிட்டா என்ன, தூக்கு மாட்டி செத்தா என்ன, ட்ரெயின்ல வந்து செத்தா என்ன, யாரு கேக்கல? லெட்ஸ் வெல்கம் தீபாக்கா. லிங்கேஷ் சோலோ டான்ஸ் பி காமில் இருந்து உங்களுக்காண்டி நிகேஷ்.
வீட்டில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை. கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை. காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு. ஆதரவால் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யார்? சொல்றியா அங்க என்ன கிளற வச்சுட்டு இருக்க? அங்க பேசியா வெறித்தனமா இருக்கும்.
Sorry for the delay. Thank you so much, Lingus. And the next sweetana voice la namakkaga Kerala paiyan alagana paiyan Aromal, let's welcome bro. Hello sir. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஆரம்பல். அந்த நெக்ஸ்ட் பிஎன் வாய்ஸ்லேருந்து ஹர்ஷிரா அண்ட் டீம் நமக்காண்டி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்காங்க. வெல்கம் இன் ஸ்டேஜ். I'm gonna make it.
இல்லடா போடுற நம்ம பாட்டு உள்ள மட்டும் நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இங்கே நடக்க போகுது. நிகழ்வு அது நிகழ்ச்சிங்களோட நிகழ்வு. அதுக்கு வந்து ரெஸ்பெக்டட் சார், செக்ரட்டரி சார், ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் அண்ட் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க சார், ப்ளீஸ் சார், ரெக்யூஸ். ஆடியோ லான்ச் நடக்க போகுது அடுத்ததாக. ஒரு ரேடியோ 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 லான்ச் நடக்க போகுது அடுத்ததாக. அதுக்கு தீபாக்கா உங்களையும் மேலே கூப்பிட்றோங்க்கா. Give a big claps for them.
யூ சார், தேங்க்யூ மேம். தீபாக்கா, உங்கள் பசங்களுக்காண்டி ஒரு ரெண்டு வார்த்தைகள். அக்கா சிரிப்புக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாதுப்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய இந்த இடத்தை வந்து ரொம்ப மதிப்போடு நான் வந்து வணங்கிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குங்கிறதே எனக்கு கற்பனையாக இருக்கு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரும்போது ஒரு சத்தம், அது ஒரு பெரிய இசை மாதிரி என் காதலை இப்போ ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையிலே உங்களை மாதிரி குழந்தைங்கக்கிட்ட தான் அதிகமாக பேசணும். முதல்ல வந்து மேடையில் என்னை ஏற்றின அத்தனை பெரியவர்களுக்கும் தரம் தாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை வணக்கத்தை நான் வந்து முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இன்றைக்கி அழைக்கலைன்னா இந்த மரியாதையும் அன்பும் எனக்கு கிடைச்சிருக்காது. உண்மையிலே நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். சின்ன விஷயத்தை, சின்ன குழந்தையில் ஒரு கைத்தட்டுதலுக்காக ஏங்கிய குழந்தை நான், அது நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், அப்போது இத்தனை குழந்தைங்க வந்து இன்னைக்கு எனக்கு கைத்தட்டி ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. வழக்கமாக தீபாக்கா வள வளர்ந்து பேசுவேன் பாங்க, இப்படி வாய் அடைக்க வச்சுட்டு பிள்ளைகளா. இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டு நான் மேடை விட்டு இறங்கிக்கிறேன். வெறுமனே நகைச்சுவை பண்ணக்கூடிய இடமாக மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கதை அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதே ஒரு கதையில் வந்து சம்மந்தப்பட்டவ தான் இந்த தீபாக்காவும். சின்ன வயசுலேருந்து நான் எதிர்பார்த்தது அன்பு, பாசம், நேசம். இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த அக்காவை ஏமாற்றணும்னா லேசாக அன்பு காமிங்க, உடனே ஏமாந்து போயிடுவேன். ஆனால் அதில் நல்லதும் அடங்கியிருக்கு, கெட்டதும் அடங்கியிருக்கு. அது நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் உண்மையில் நான் சில நேரம் நான் பிறந்தப்போ நினைப்பேன், நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். வாழ்க்கையில் நான் எதுக்கு பிறந்திருக்கிறேன்ற ஒரு இதே இல்லாமல் என் வாழ்க்கையை வந்து ரொம்ப என் வாழ்க்கையை நான் வெறுத்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அதை வந்து இன்னைக்கு காலம் எப்படி மாற்றிருக்குன்னா, நான் என்னுடைய வரலாறை நாலு பேருக்கு சொல்லலாம். தீபாக்கா மாதிரி நீங்களும் வரலாம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு கடவுள் என்னை வசத்திருக்கிறாரு. ஆனால் இதுக்கு நிச்சயமாக காரணம் என்னுடைய திறமை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எவ்வளவனோ வாட்ஸ்அப்பில் எழுதுன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னை வந்து இன்றைக்கி பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அதனால் என் அண்ணன் தம்பி தங்கச்சி இங்கே இருக்கிறது யாருமே அடுத்த வீட்டு பிள்ளைகள் கிடையாது, ஏன் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகள் தான் நீங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய ஆசை வந்து எப்போ நிறைவேறுக்குன்னா 36 வயசில் தான் நிறைவேறுக்கு. அப்போ அந்த 36 வயசு வரைக்கும் நான் பட்ட வழிகள் இருக்குது பார்த்தியா. அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பொதுவாக காலேஜில் வந்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கு காரணம் யாரையும் சோகமாக்கணும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகல்ல. நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில் நிறைய வழியை சம்பாதிக்கிறேன்னா ஜெயிக்க போகிறேன்னு அர்த்தம். கடவுள் ஒன்றே ஏதோ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு பாடம் வந்து நான் தான் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுப்பாண்டி கதை நிறைய பேர் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அவங்க முதலாளி சொல்லுவார், டேய் இந்த சோடா பாட்டில் உடச்சி கொடுன்னா சோடா பாட்டிலே உடச்சிருவார் சுப்பாண்டி. அந்த அக்கா தான் தீபாக்கா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு உதவுது. இப்போ என்ன ஒரு படிப்பு படித்தா கூட அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறது இருக்குது பார்த்தியா. அதை விட பெரிய மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ நான் ஒரு மருந்தாக இருக்கேங்கிறதுல சந்தோஷமாக இருக்கு. இதில் எத்தனை தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போராடிட்டுருக்கேன் எனக்கு தெரியாது. சினிமாவில் ஜெயித்தாதான் ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. நல்ல குடும்பம் நடத்தி ஒரு மனைவியை வாழ்க்கையில் ஜெயித்தாலும் ஜெயிப்பு தான், இல்லை ஃப்ளைட்டு ஓட்டினாலும் ஜெயிப்பு தான். அதனால் நீ எதில் போராடிட்டு இருக்க, முதல்ல இப்போ இந்த ஒரு படம் வந்துச்சே டான்னு ஒரு படம், உண்மையிலே
என் தம்பி என்னை பற்றி சொன்னாருங்கிறதுக்காக நான் அவரை வசத்தில். உண்மையிலே அவர் வந்து ஒவ்வொரு இதயத்தை துடிப்பையும் அவர் உணர்ந்திருக்கிறதுனால தான் அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். இதில் எத்தனை பேர் உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தேடுறியா எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக உங்ககிட்ட நீ மைனஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட ஒரு ப்ளஸ்ஸாக உனக்கு அமைஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் என்னை வந்து இந்த நேரம் தான் மைனஸ்ன்னாங்க, என்னுடைய நடவடிக்கை எனக்கு மைனஸ்ன்னாங்க. இன்னைக்கு தீபாக்கானா இப்படி தான் இருப்பாப்பா, அவள் இப்படி தாப்பா சிரிப்பா, அவள் இப்படி தாப்பா ட்ரெஸ் பண்ணுவா, பரவாயில்ல எப்படி இருந்தாலும் எங்கள் அக்கா, எங்கள் அக்கா தானே என் பசங்க என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு, என் தங்கச்சிமார்கள் என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலுவ. அதனால யாரும் வருத்தப்படாத, எந்த ஒரு உயிர் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது நான் வீணாக போகிறதுக்கு பிறக்கிறேன்னு பிறந்ததே இல்லை. அதனால எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமாக வந்தது, அதனால தான் நான் வந்து தப்பான வழிக்கு போனேன்னு யாரும் சொல்லக்கூடாது. சரியாம்மா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, அது என்னன்னு தேடு, நிச்சயமாக அதில் வெற்றி பெற்றலாம். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தைக்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமையை வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை அதிர்ஷ்டசாலி. ஒரு நல்ல குரு ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அந்த மாணவன் வளர்ந்தானா அவனும் அதிர்ஷ்டசாலி. ஆனால் இப்படி எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒருத்தன் தானாலே நீச்சல் அடித்து இந்த மேடையில் வந்து நிற்கிறா பாரு, அவதான் உண்மையாகவே வரலாற்று படைக்க வந்தவன். அதனால் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதில் எத்தனை பேர் பெருமையாக சொல்ல போகிறேன்னு தெரில. எவ்வளாவது நான் கூலி குறுகியிருந்தேன், தாழ்வு மனப்பான்மையில் இருந்தேன், இனிமேல் சொல்லக்கூடாது, புரியுதா? அது தீபாக்காவோட புல் ஸ்டாப் முடிஞ்சணும். எவ்வளாவது கிண்டல் அடித்தா அப்படி அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம வேலை என்னமோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தோம் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தோன்ற அந்த சிந்தனையை மட்டும் வச்சுட்டு நிச்சயமாக என் தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் ஜெயிக்கணும், இந்த நாட்டுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும். புரியுதாம்மா? ரொம்ப நன்றி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆட்டி ஐயா, நீ நல்ல காமெடியா பேசுறிய ஐயா, அதாவது பையன் நல்லா பேசுற ஐயா, நல்ல உண்மையிலே நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்க வாயில இருந்து இருடா பேசிக்கிறேன், பயந்துடாதம்மா. ஒரு கல்லூரியில வந்து கலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா நான் அந்த ஆசிரியர்களை எல்லாத்தையும் நான் வணங்குறேன். ஏன்னா வந்து சில இடத்துல படிப்பு மட்டும்தான் லைஃப்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், படிப்பு வந்து ஒரு அது ஒரு சாப்டர் அவ்வளவுதான். ஆனால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துலயும் எதுல திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையிலே ஆசிரியர்கள் உங்களை எல்லாத்தையும் வணங்குறேன். ஏன்னா சினிமா பாட்டுனா கேவலமான பாட்டில் அதுக்கும் அழகான பாவம் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் பாவத்தை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த முடியும். நல்ல பாடணும்னா அவனுக்கு குரல் வளம் இருந்தால் மட்டும்தான், அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் வெளிவரும். விளையாடணும்னா அவனுக்கு உடலில் பலம் இருக்கணும், அதில் சக்தி இருக்கணும், அப்போ தான் அவனால் அதை வெளிப்பட முடியும். அதில் இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. உனக்கு எதில் திறமை இருக்கோ வெளியில் வாடா. நன்றி நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், எங்க பசங்க சார்பா நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் இருக்கேன்க்கா. அஞ்சு கேள்வியாயா? அஞ்சு அஞ்சு அஞ்சு. நான் சொல்லிட்டேன், நான் ஒரு சுப்பாண்டின்னு. நீ பாட்டு தமிழ்நாட்டு முதல்வர் யாருன்னு கடினமான கேள்வியெல்லாம் கேட்டு அவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்காரு. நாங்க சின்னதா ஒரு அஞ்சு கேள்வி. சரி, நீங்க வந்து குக்கு வித்து கோமாளி தான் ஒரு அங்க பாருங்கக்கா. அதை சொல்றேன், நீங்க சமைக்க போலன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல, உண்மையிலே நான் சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாரு. எனக்கு சமையல் பண்ண தெரியாது, அது இவ்வளோ பெரிய வைரல் ஆகுதுன்னா எதிர்பார்க்கவே இல்லையா. ஓகே, இப்போ குக்கு வித்து கோமாளியை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் நடந்து வந்த தெரியுமா, அப்போ தான் குக்கு வித்து கோமாளியோட மதிப்பே எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலே சொல்கிறேன், போதுடா போதுடா, ஆவோட கையை தூக்கி தட்டிடுறாங்கம்மா. சரி போ. சரி, அடுத்த கேள்வி, இப்போ ஆக்ட்ரஸ் ஆகலை நீங்கள், என்ன ஆயிருப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? அப்படி ஆக்ட்ரஸ் ஆகலனாலயா, ஒரு டான்ஸ் டீச்சரா இருந்திருப்பேன், நாலு பிள்ளைகளுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருந்திருப்பேன். ஆமா, டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா. சரி, அப்ப இப்ப கலகலன்னு இப்படியே இருக்கு அக்காவை, இப்ப இந்த இடத்துல நாங்க டான்ஸ் ஆடி பாக்கணும் என்ன? ஓகே வாங்க, நீங்க தான்க்கா. இல்ல, அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப திறமையா ஆடிட்டு போயிருக்காள். என்னை கொண்டு வந்து நிறுத்தி காமெடி. நீங்க டான்ஸ் டீச்சர், நீங்க தான் ஆடி சொல்லி தரணும் எல்லாத்துக்கும். அப்படியா? சரி ஓகே. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, என் தம்பிமார்கள் ரசிப்பாங்க, தங்கச்சிமார்கள் ரசிப்பாங்க, அதனால ஆடிடுவோம். ஆடுங்க. ஆமா, நாங்க பாட்ட போறோம், மைக்க கொடுங்க. Thank you.
சூப்பர்க்கா சூப்பர்க்கா, பரவாயில்லங்கா, எங்களுக்காண்டி இவ்வளோ ஆடினதே பெரிய விஷயங்க்கா, சூப்பர்க்கா. அடுத்து லாஸ்ட் ஒரு கேள்வி இல்லை, ஹலோ, கேள்வி கேட்கறவனுக்கே கேள்வி கேட்க முடியாத சூழல் வந்துருச்சு. கேள்வி இல்லைங்கா, டாக்டர் டயலாக் இருக்குல்ல ஏயா, அந்த எப்படி செத்தா அந்த டயலாக்கு எங்களுக்காண்டி. என்ன டயலாக் சொன்னே, மறந்துச்சு மறந்துச்சு. இதான் 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 தீபாக்கா, இதுக்குதான் இவ்வளவு ஃபேன்ஸ் இல்லையா? சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாரியில உருந்து செத்தான, தூக்கல மாட்டிக்கிட்டு செத்தான், எல்லாம் ஒண்ணுதானப்பா. சூப்பர்க்கா. பரிச்சை எழுதுற முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து எழுதலாம், பார்க்காம எழுதலாம், எல்லாம் ஒண்ணுதான். சொன்ன எவ்வளவு பார்த்து எழுதிக்கிட்டு இருக்காத. GTN பசங்களாம் குட் பாய்ஸ்க்கா. தெரியுது. தேங்க்யூக்கா, உங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. நன்றிம்மா நன்றி. உங்க சீட்ல உட்காருங்கக்கா. அடுத்ததாக நம்ம NCC-லேருந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட ஒரு சோலோ பாய் வராரு. வெல்கம் ப்ரோ. ராசா ராசா மன்மத ராசா, தனியா எங்குது ரோசா, கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. குமைந்தர்களுக்கும் இந்த அண்டப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. Thank you.
சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கெஸ்ட் என்ட்ரி யாரு? கேபிஓ எஃப்எம் பாலா அண்ணா அண்ட் விக்கி சிவா அண்ணா, வெல்கம் அண்ணா. Yeah.
சங்கம். லவ் பண்றியா? கொஞ்சம் மழையில் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிர என்னை கொல்லாது. பாட்ட மாத்திரா சரி பாட்டே. நான் அவுட் பாக்குறீங்களா? அடே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதையே கேட்க முடியுது. மிஞ்சி ஆகி எடுக்கணுமா? தேங்க்யூ சரவணன் மூர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெகநாதன் நமக்காண்டி சிங்கிங் பாட வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஜெகநாதன். ஹாய் மக்களே, ஆ
கடல கொள்ளத்திலே கடல கொள்ளே ஓரத்திலே 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 இன்னைக்கு காடப்புற ரெண்டு நிக்க அந்த காடப்புற அந்த காடப்புற அகலஞ்சுடனே பங்காளியன் காடப்புற காடப்புற அகலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா எம் மனசு அந்த கடலை அந்த கடலை கொல்ல ஓரத்தில் இன்னைக்கு காடப்புற காடப்புற ரெண்டு நிக்க அந்த காடப்புற கலஞ்சுடனே காடப்புற கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா எம் மனசு கலங்குதம்மா எம் மனசு சோழ கொள்ள ஓரத்திலே சோழ கொள்ள ஓரத்திலே 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 இன்னைக்கு சோடி புற ரெண்டு நிக்க அந்த சோடி புற அந்த சோடி புற கலஞ்சோடனே பங்காளிய சோடி புற சோடி புற கலஞ்சோடனே இன்னைக்கு சோறுதம்மா எம் மனசு அந்த சோல அந்த சோல கொல்ல ஓரத்தில் இன்னைக்கு சோடி பூரா சோடி பூரா ரெண்டு நிக்க அந்த சோடி பூரா கலஞ்சொடனே சோடி பூரா கலஞ்சொடனே சோறுதம்மா எம் மனசு சோறுதம்மா எம் மனசு சின்ன சின்ன சீசாவிலே சின்ன 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 சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு அது செந்திச்சோதான் அது செந்திச்சோதான் சேரலையோ அது சேர்ந்துச்சோதான் சேரலையோ அந்த செவத்த பொண்ணு நெத்தியிலே அந்த சின்ன அந்த சின்ன சின்ன சீசாவில நானும் சேர்த்து வச்சேன் சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு அது சேர்ந்துச்சோதான் சேரலையோ சேர்ந்துச்சோதான் சேரலையோ செவத்த பொண்ணு நெத்தியிலே அந்த செவத்த பொண்ணு நெத்தியிலே தானே நானே தன்னே தானே நானே நானே தன நானே தானே நானே தன நானே தானே நானே தன்னே தானே நானே தன்னே நன்றி 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சிறப்பா இருந்துச்சா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஎம்எல்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்டர் அண்ட் டீம் வந்து கலக்க போறாங்க ஸ்டேஜ Oh,
என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடு. பாடி தொலையும். Thank you so much, Esther team. And then next vandu hip hop makkal hip hop vandu namakandi rap song paada varanga. Welcome bro. Hi guys, cheer up pannunga pa. Hey, la saaptingla? Everybody make some noise. Sound patala. Let the start of hip hop. Yeah. Yeah.
இன்னைக்கு நாங்க அன்லிமிட்டட் பசங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்பவே டீசென்டான பொண்ணுங்க. டிகிரி வாங்கினாலும் நாங்க படிப்பாளிங்க, எல்லா ஃபீல்டு துல்கலப்பு மூளைக்கு பாருங்க. Thank you very much. Super vibe bro. ஒரு கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். Okay. Next வந்து மேஸ்அப் பாட வராங்க. Let's welcome bro. Hello. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யோகா டான்ஸ். இந்த கார்னர் மட்டும் தான் சவுண்ட் வருது. யோகா டான்ஸ் வெல்கம் ப்ரோ.
ஹலோ. நெக்ஸ்ட் அடுத்ததாக அண்ணன் பாலானா தீபாக்கா ஆன் ஸ்டேஜ். கமாண்ணா வாங்கண்ணா. இந்த நேரத்தில் துரை சார் நீங்களும் எங்கள் ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் எல்லாரும். சார் ஒருத்தர் வந்து உங்கள் மூணுத்தையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் உங்களுக்காண்டி ஒரு கிஃப்ட்லாம் வேறு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். அக்கா தீபாக்கா ஸ்டேஜ் சென்டர் வந்துருங்கண்ணா. நான் எங்க இருந்தாலும் அந்த கிஃப்ட் கொண்டு வரோம். யாருப்பா வாங்கப்பா. நான் வாங்கண்ணா.
அடுத்து சிவா அண்ணனுக்கு நினைவு பரிசாக துரை சார் வழங்குகிறார். தேங்க்யூ சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அப்படி கலர்ஃபுல்லா இருக்காங்க பாத்தியா, ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்காங்க. சோ ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு மாசான கிரௌட பார்த்து, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வரும்போது பாலா பாலான்னு கத்துன நல்லுள்ளங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ லாட், தேங்க்யூ. அதுவும் பாரு திருவிழா மாதிரி இருக்கு, இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆக்சுவலா எனக்கு ஏதோ வந்து அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு பாக்குற மாதிரி அவ்வளவு மாசா இருக்குது, பயங்கரமா இருக்கீங்க. அதுவும் இந்த பக்கம் பார்த்தா அந்த லேப் டெக்னீஷியன் படிக்கிறீங்களா எல்லாரும்? என்னது சன்ஸ்கிரீன் போட்டிருக்கீங்களா? பொண்ணு வீட்டுல இருந்து மூணு பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கல்யாணமே இந்த நாள் உங்களுக்காக தான் வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அவர் வேற லெவல்ல, அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சிறப்பா பண்ணாரு, பயங்கரமா பண்ணாரு. சோ அஞ்சு வருஷத்துல இப்ப தமிழ்ல மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவாரு. கண்டிப்பா எல்லாமே வந்து நம்ம ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வராங்க. நிறைய பேர் டேலண்
அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மூணு பேர் யாரும் இல்லை, அந்த பொண்ணோட புருஷர் ரெண்டு குழந்தைங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் ஆக்சுவலா. எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் கலக்க போகுது யாரு, சேகர் வந்திருக்காரு. பெரிய கைதலை கொடுக்கல அண்ணனுக்காக. தாம்பரம் மெக்கானிக் சேகர் அண்ணன் வந்திருக்காரு. உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் ஆக்சுவலா, ஆண்களின் அரசன். நான் சொல்லல, அதுக்கப்புறம் வராரு பாருங்க, எவ்வளவு அழகா வராரு பாருங்க. ஒரிசாவிலேருந்து வந்திருக்கும் திரிசாவின் சித்தி மகன். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னியே, இல்ல ஆக்சுவலா பாலா, நீ என்ன சொன்னியே, ஆக்சுவலா அண்ணனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அப்படியா? ஆமா, கட்டி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டாங்க. இது வேற விஷயம், நிறைய ஜாலியா இருக்கும். இங்க எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும்? ஆனா அண்ணனுக்கு அவர் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்னா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ யாரும் பார்த்துக்காதீங்க. ஸோ உண்மையில நல்ல மனிதர் ஆக்சுவலா. இந்த கார்ட்டூன் மோட்டோ பத்துல எத்தனை பேர் பார்ப்பீங்க? மோட்டோ பத்துலோ, சின்சானே, ஜாக்கி சானே, டோரா புஜி பாப்பீங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் நிறைய இதுக்கு டப்பிங் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு பெரிய கைத்தலை கொடுக்குற அண்ணனுக்காக. இன்ன வரைக்கும் அண்ணன் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க பாக்குற வாய்ஸ் வந்து அண்ணனோட வாய்ஸ் கண்டிப்பா. அது இல்லாம மொழி படத்துல ஜோதிகாக்கு இவர் தான் டப்பிங் பேசிருப்பாரு. நீங்க போனா பாக்கலாம். மொழி படத்துல ஜோதிகா பேசவே மாட்டாங்க. அதுக்குதான் டப்பிங் அவர் தான் பேசினாரு. சரி ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். எங்க போனா சர்வே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. எங்களை கலக போறியாரு சீசன் எயிட்ல எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? வெரி குட், வெரி சூப்பர். சீசன் எயிட்ல நாங்க பண்ணவே இல்லை, பட் இவ்வளவு பேர் பாத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். சரி ஓகே, நம்ம எங்க போனாலும் சின்ன சென்சஸ் எடுப்போம்ல, கேட்கலாமா? அந்த சென்சஸ் ஓகே. இங்க இளைய தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆஹா, ஐயோ, இப்ப பாரு, இன்னும் வேற லெவல்ல கத்த போறாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க ரோலெக்ஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க விக்ரம் கமலஹாசன் சார் எத்தனை பேர் இருக்கீங்க? மக்கள் செல்வன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. ஓகே, இப்ப வந்து என்னன்னா, நம்ம எங்க போனா தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, தல தளபதி ரெண்டு பேரும் கூட்டு வரலாம். யார் வாய்ஸ் பேசுவோம் சவுண்ட் அதிகமா இருந்தா அவங்க தான் ஃபேன்ஸ் அதிகம். பாக்கலாமா? ஓகே, பாத்து ரெடியா? பாத்துலாமா? சரி, ஃபர்ஸ்ட் யார் வாய்ஸ் பேசலாம், தல வாய்ஸா தளபதி வாய்ஸா? அந்த பொண்ணு எச்ஓடி வாய்ஸ் பேசுங்க. இது பேசுறீங்களா? ஏமா, ஏ அந்த பொண்ணு பாருப்பா, அந்த பொண்ணு பாரு, சிறிது கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கு பாரு. அப்பா விக்கு வச்ச கூல் சுரேஷ் மாதிரி இருக்கு பாரு, அழகா. நீ கீர்த்தி சுரேஷ் அழகா இருக்கமா? ஃபர்ஸ்ட் தளபதி கூட்டு வந்துலாமா? ஃபர்ஸ்ட் அது அவங்க சொல்ற தலைமை, தலையா தலையா தளபதி தல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கூட்டு வரலாம். கூட்டு வந்துடலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க யாரை கூட்டு வரீங்க? நான் ஒருத்தர கூட்டு வந்துறேன், நீங்க ஒருத்தர கூட்டு வரேன். சரி, நான் ஒருத்தர, நான் தளபதி கூட்டு வரேன். ஓகே. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும்,
என் உயிரிலும் மேலான ஜிடிஎன் காலேஜில் இருக்கிற நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. சார் உங்க ஃப்ரெண்டு கூட்டு வந்துடுறேன் சார். நான் யார் இவரா? இவர் இல்லை சார், தலை சார். கூட்டு வாங்க. ஹலோ, கண்ணாம்பூச்சிரு கண்டு பொடியாரு. இது யாரு சொன்னதுன்னு தெரியல, லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. ஒசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனு, கடு பேத்துறவங்கள்ட்ட கம்முனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முனு இருக்குங்கண்ணா. இது பழசு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கம்முனு, கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கும்முனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முனு இருக்கும் நண்பா. இது புதுசுங்கண்ணா. என்ன தம்பிங்களா, தெருக்க விடலாமா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும் நண்பா. தம்பி மயில் வாங்கணும், வெளிகேட்ட இழுத்து மூடுறா. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆள் ஏரியாலையும் ஐயா கிளிங்கண்ணா. ஏய், பேரு தூக்குதுற பொண்டாட்டி பேர் நிறைச்சனா. அப்படியே உங்க ரெசியூம் கொடுத்தீங்கன்னா இதே காலேஜில் ஹாஸ்டல் வாடனா உங்களை நியமிச்சிடலாம். ஆனா உண்மையிலேயே சொல்லுங்க, தலையோட படம் வலிமை பார்த்த கலகிடுங்க நண்பா. பைக் ஸ்டாண்ட் எல்லாம் வேற லெவலு. தளபதி, நான் கூட உங்க படம் பீஸ்ட் பார்த்தேன், சும்மா வேற லெவல்ல தெருக்க விட்டீங்க. இங்க தலைக்கும் ஃபேன்ஸ் இல்ல, தளபதிக்கும் ஃபேன்ஸ் இல்ல. தல தளபதி ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க நண்பா. தேங்க்யூ சோ மச் நண்பா. பை நண்பா. தேங்க்யூ. சரி, ஓகே, இங்க இப்படியே கூட்டி வந்தோம்ல. ஆமா, ஒரு பேன் இண்டியாக்கு போயிடுமா? பேன் இண்டியா அப்படிங்க பண்ண முடியா? பண்ண முடியுமே. அப்படியா? நான் ஒருத்தர் கூட்டிடுவா. சரி ஓகே, நீங்க ஓகே, நான் கூட்டுறேன். புஷ்பா நான் ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர்டா. ஏய், ஜிடிஎன் காலேஜ் பசங்க பொண்ணுங்கன்னா ஃப்ளவர் நினைச்சா? ஃபயர்டா, ஃபயர். சார், இன்னொருத்தர் வந்திருக்காரு சார், உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றாரு சார். கூட்டுவா. சொல்றாரு சார், கூட்டுவா. வயலன்ஸ், வயலன்ஸ், வயலன்ஸ். ஐ ஹேட் வயலன்ஸ், ஐ அவாய்ட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட். அப்புறம் நயன்தார் ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனா. தம்பி யாருப்பா? ஜிபி முத்தா. ஜிபி முத்தா. சரி, கூட்டு வந்தா ஜிபி முத்தா. நண்பர்களே வணக்கம். ஜிடிஎன் காலேஜ் வந்து பசங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. இல்ல செத்த பிள்ளை நாரப்பிள்ள பேப்பர் அடி எவ்வளவுமே யாருமே கூத்தடி கூத்தடி வேட்டிக்குள்ள வெடி வெடிக்குதா தலைவர். பைத்தியக்கார பயவே, பைத்தியக்கார பயவே. நீங்கலாமா? நீங்க வந்து சிவகார்த்திங்க சார் பேசுங்க. ஓகே, நான் ஒருத்தர் கூட்டு வரேன். அப்படியா? ஆமா. சரி ஓகே ஓகே, கூட்டு வாங்க. நீ கூட்டு வாங்க. சரி ஓகே. எஸ்கே நானே, நான் வந்து இந்த எல்லாரும் அதீத இதெல்லாம் பாத்துருக்கீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வரேன். எங்கப்பா போறேன்? சரி, எல்லாரும் அதீத இது பாத்துருக்கீங்களா? அந்த எஸ்கே நான் கூட்டு வர போறேன். ஓகேங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். இது எஸ்பிஎஸ் மூக்கோணம் சன்ஃபை வழங்கும் மாத்து ஈத்து ஏத்து. ஸோ லிஃப்ட்டை தொடர்ந்து உடனே ஒரு டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அதான் லிஃப்ட்டுக்குள்ள ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் சிரிக்கக்கூடாது, இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும். கை தட்டுங்க. எல்லாரும் டான் பண்ண பார்த்துட்டிங்களா? இனிமேல் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே குவைட்டாக இருக்கணும். ஓகே, கை தட்டிங்கன்னா யாரே எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். என்னைக்கு என்கிட்ட உள்ள போய் சொன்னியோ அன்னிருந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிச்சு. நான் இந்த காலேஜுக்கு வந்தது காரணம் நீ. இந்த காலேஜிலே மேக்கப் அதிகமாக போகிறது நீ. கண்மணி கதிஜா, எனக்கு ஒரு டவுட்டு. அபவுட் டர்ன் பண்ணுமா? அபவுட் டர்ன் பண்ணு. இதில் யார் நயன்தாரா, யார் சமந்தா? இல்லை சார், நீங்கள் நயன்தாராவா சமந்தாவா? நயன்தாராவா? பா, யார் அது? நயன்தாராவா? நீங்கள் யார் மாப்போம்? கத்திஜா. கத்திஜா, கத்தி சாணம் பிடிக்காத மாதிரி பேசி வச்சுக்கிட்டு கத்திஜா. பட் ஐ லைக் யூ.
ஆனா ஒண்ணே ஒரு சொல்லுங்க, ஐ லவ் யூ டு, ஐ லவ் யூ டு, ஐ லவ் யூ டு. சூப்பர்ங்க, தேங்க் யூ சோ மச்ங்க. ஜாய் ஜாலியா குமுதா பாத்தீங்களா சார்? குமுதா பாருங்க, அங்க பாருங்க, மறந்து நிக்கிறாங்க பாரு. குமுதா மேடம், உங்க நீங்க தான் மேடம். ஓ நீங்க தான் மேடம், வாங்க மேடம் ஃப்ரண்ட்ல. உங்களை தான் குமுதா சார். குமுதா சார், அவங்க குமுதாவா? குமுதா ஞாபகம் கார்த்திக் தீமோ குமுதா டோசாக்கள் இருக்க அடிக்க வச்சு நேரம் அமௌண்ட் போய் அம்மா அம்மா குமுதாவில் விளக்கலாம் கும்பிடுதுமா எங்க உள்ள கம்பிடுது என்ன கூட ஆச்சு சொல்லி வேலை ஆகும்போது வச்சா குமுதா ஹாப்பி ஆச்சு. குமுதா பாக்கும் போறோம் பாக்கும் போறோம் பாக்கும் போறோம் சார். செதறி ஓடுறாங்களே சார். நீ ஒன்றும் பயப்படுவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாரி சிஸ்டர், பத்துமா நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் சிரிச்ச ஸ்னேகா மாதிரி இருப்பீங்க, ஓகேவா? சூப்பர். ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டு போயிடலாமா? பாடுங்க பிரதர். மச்சா மல்ஜோ செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஐயோ ஐயோ நான் சூர்யா சாரோட தீவிரமான தேவையான மொத்த ஹோம் வாய்ஸ் அப்படியே இருக்கணும். வாய்ஸ் அப்படியே இருக்காது, இருக்கும் ஓரளவு இருக்கும், அது மட்டும் வரலாம் பாத்துங்க. ஓகே சூர்யா சார் வரணுமா? சூர்யா சார் வரணும் பாருங்க. ஓகே கூப்பிடுங்க அப்போ. லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார் அவர்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். நாதாவுக்கும் சூர்யா வாட்டர் ஓட்டர் தான் வராதது ஷூ ஊத்தா சாட்சி நாராதது இது மாதிரி எனக்கு தெரியும். வேற மாதிரி மாசா பேசுங்க சார். சூர்யா சார் மாதிரி சிங்கத்தை போட்டோல பாத்துருப்பா, டிவில பாத்துருப்பா, கூட பாத்துருப்பா. துரை சார் படத்தை கேடிவில தான் ரெண்டு வாட்டி பாத்துருக்காராம், அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓகே அடிச்சா ஒன்று வைட்ரா. தம்பி என்ன செருப்பு கொஞ்சம் கேட்டுறா, சூர்யா சார் மாதிரி பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சாரி சார். என்ன சொல்லி கூப்பிட்டா ஷாப்பிங்னாலே சரவணா ஸ்டோர் தான், 3 times பெட்டர், சூப்பீரியர் குவாலிட்டி. சார் உங்க ரோலெக்ஸ் விட என் தலைவன் லெஜெண்ட் இப்போ படம் நடிக்கிறாரு சார், அதுக்கு தான் தமிழ்நாடே வெயிட்டிங். இல்ல லெஜெண்ட் சொன்னதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கடைசியா உடனே சொல்லிக்கிறேன், சொல்லுங்க சார். உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும், ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோனு மழை பெய்யும். ஜோனு மழை பெய்யும் அவங்க புடிச்சிட்டாங்க. ஏன் ஜோதிகா மேடம் பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அவருக்காக. சரி ஓகே பாலா, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து இவங்க எல்லாருமே இந்த பசங்களா ஜாலியா இருக்காங்களே, இவங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வாய்ஸ் பேசுங்க, உங்களுக்கு ஜட்ஜ் ஆகிடலாமா இங்கே? இங்கேவா? ஆமா சரி ஓகே. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் தான் ஜட்ஜிப்பா, ஓகேவா? இவர் வந்து இப்ப ஒரு வாய்ஸ் பேசுவார், என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்களே சொல்லி கை தரலாம், ஓகேவா? ஒரே ஒரு க்ளூ மட்டும் சொல்றேன், இப்ப இருக்க தமிழ் சினிமால உச்ச நட்சத்திர காமெடியன். ஓகே பண்ணிடணுமா? பண்ணிருங்க. சரி ஓகே பண்ணிடுறேன். தலை சாதா காலி தான் ஒண்ணு, கல்கத்தா காலியா மாதிரி ஏ சப்பு மூக்கா, எங்க வந்து கொஸ்டல் கொடுத்துங்கிற வீட்டுக்கு போனா யாரையாச்சும் லவ் பண்ற சொல்ற அப்பா, அத்தை கூட தான் கயமணும் சொல்ற அம்மா, பேர குழந்தைய பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே முடிச்சு பாக்குற பாட்டிங்க. ஆனா அவங்கட்டுலாம் உடனே உடனே சொல்லுவேன், காட்டினா நயன்தரா தான் கட்டுவேன். விக்னேஷ் உங்களை மரத்துல கட்டுவாராம் தம்பி. இது படத்துல அவர் யோகி பாபு. சரி யார் வயசு? மகேஷ் பாபுவா? யோகி பாபு ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாம் அவருக்காக. நீங்க சூப்பர். இது யார் வாய்ஸு? ரெடின் கிங்ஸ்லி. கிங்ஸ்லி அடுத்து அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க சொல்லுங்க யாருப்பா? புரியல புரியல. சிவாங்கியா? எஸ்டிஆரா? 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 மாநாடு படத்தை பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். நீங்க எஸ்டிஆரா வாங்க, நான் அவருக்கு ஆப்போசிட் வில்லன் ஒருத்தர் கூட்டிட்டு வரேன். ஆமா இல்லைங்க சிம்புன்னாலு
பிரச்சனை பண்றோம் எங்க போடலும் சொல்றாங்க. சிம்பு போறது பிரச்சனை பண்றதுக்கு இல்லைங்க, அங்க பிரச்சனை இருக்கு, அதனால சிதம்பரம் இருக்கா தட்டுறோம். சரி ஏய் சொல்லிடுத்தது சொல்லி கொடுத்ததே ஃப்ரெண்ட் தான் சார். யாரு கூட்டுவா எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? யார் இவன்? நான் யார் தெரியல, தெரியலப்பா. நான் தான் பிரஞ்சி. சொன்னே தெரியுதுக்கு நீ என்ன நேதாஜியா நேருஜியா? போடா வெல்ல வரட்டுமா? ஓகே எஸ்டிஆர் வந்துட்டாரு. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கல ஒரு படம் என்னப்பா புகழ் அடுத்த நிகழ்ச்சி கூட்டு வரப்பா புகழே. ஓகேவா? மாமா வாய்ஸ் பேச நல்லா இருக்காது, அடுத்த நிகழ்ச்சி கூட்டு வர கண்டிப்பா வரணும். யாருமா ஏதோ ஜிடிஎன் காலேஜ் பசங்க மேலையும் பொண்ணு மேலையும் கை வெப்பன் சொன்னியா? சொல்ல சார், மெக்கானிக் சேகர் சொன்னதா தெரிஞ்சுது எனக்கு. GTN காலேஜ் பசங்க மேல கைய வச்சேன் வைய பாம் வச்சிருவோம் பாம். சார் இப்ப உங்க பையன் வந்திருக்காரு சார், கூட்டுவா. கூட்டு விட்டுமா சார்? கூட்டுவா. இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்கார பேர் இருக்கு. இவன் தலையெழுத்தவர்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பாகுபலி பாகுபலி யார் பண்ணலாம்? நான் பாகுபலி பண்ணா பாத்ரூம் பள்ளி மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நான் பாகுபலி பண்றேன். எங்க வீட்டு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருமே பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. டாய்லெட் விளம்பரத்துக்கு அபாஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. தப்பா புரிஞ்சுங்க. சரி பண்ணுங்க பண்ணுங்க. சரி அனுஷ்கா, இங்க அனுஷ்கா கூப்பிடலாம்னு பார்த்தா இங்க இருக்க போனீங்க. அனுஷ்கா விட அழகா இருக்காங்க. சோ நகைச்சுவை. தம்பி 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 சும்மா ஜாலிக்கு தான் பாத்துக்காதீங்கப்பா தம்பி. நகைச்சுவை தான். ஓகே அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்க பசங்களும் பிரபாஸ விட பிரம்மாண்டமா அழகா இருக்காங்கப்பா. பாகுபலி அரண்மனை என்ன நடந்தது தேவசேனா? அதே அரண்மனை காட்சி இரண்டு பாகுபலி அரண்மனை என்ன நடந்தது தேவசேனா? அச்சோ தேவசேனா பாகு, பெண்கள் அனைவரும் பரிசாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி என் 12-9 சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரை. தேவசேனா மன்னிக்கணும் பாகு, பெண்களிடம் தப்பாக முயன்றனர், அதனால் விரல்களை வெட்டிவிட்டேன். பல்வால் தேவா பல்லா, பல்வால் தேவாவா? படத்தில் வரும் கேரக்டர். நீ செய்தது தவறு. ஏன் பிரபாஸ்? பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல. சிறப்பு. இப்ப இப்படியே போயிட்டு இருக்குல்ல. ஆமா, இப்ப வந்து ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து டூயலா பண்ணலாம் இருக்கேன். நீ நானே? ஓகே. இங்க எத்தனை பேர் குஷி படம் பாத்துறீங்க? சிறப்பு. குஷி படத்துல எந்த சீனை பார்க்க விட்டுனாலும் அந்த சீனை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க எல்லாருமே. கரெக்டா? எந்த சீன்பா? மொட்டமாடி சீன்.
நீங்க இடுப்ப பாக்கல நீங்க சொல்லுங்க யாருமா? சிவாஜியா? சிவாங்கியா? சிவாங்கியா? சிவாங்கி வாய்ஸா? சரி பேசலாமா. சிவாங்கி வாய்ஸ் ரொம்ப ஈஸியா அப்படிங்க பாருங்க. உள்தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் இறங்கும் போது நம்ம வாயில உள்தொண்டையில ஸ்டக் ஆயிடுச்சுன்னு அப்படி ஒரு வாய்ஸ் வரும், அதுதான் உங்க வாய்ஸ். பேசுற பாருங்க. அண்ணா என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ முட்டை குடிக்கணுமா? இதுதான் வாய்ஸ். அடுத்து 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 யாரு? தனுஷா? சரி தனுஷா கூப்பிடலாம். தனுஷ் தான் பொண்ணொருத்தர் வரணும். நம்ம அண்ணன் ஓகே, நம்ம அண்ணனை கூப்பிடுங்க. நம்ம அண்ணன் அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரோபோ சங்கர். நல்லா பிடிக்குமாங்க? ஓகே ரோபோ அண்ணன். ஓகே தனுஷ் கூப்பிடுறேன். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்ன உடனே கையெடுக்கணும். இப்ப பாரு பயங்கரமா கைத்துட்டு வாங்க பாரு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொன்னதான் சொல்லலையா? கோழி கொக்கர கோடு கூவிச்சு என் பொண்டாட்டி தினங்க மல்லி போயிச்சு. நீ உசுப்புனா நானும் காப்பியை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு பாக்குற. மணி 8 மணி ஆயிருச்சா? இப்ப தனுஷ் அருவாப்புல பாருங்க. ஒருத்தவன் தூங்கி நீங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்கிறேன். அந்த கொசு பெறாளாது. ஒரு நாள் கடிக்க சொல்ல பட்ன சா பொட்டுன்னு போயிடுவேன். ஒரு நாள் சிதம்பரம் நீ லவ் பண்ணா பொண்ணோட அம்மா அப்பா உன்னை பிரிச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணாவும் சந்தோஷத்தை கெடுத்துருவாங்க. ஆனா மொரட்டு சிங்கிளா இருந்தா உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது சிதம்பரம். ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம பணக்காரங்கிற ஒரே காரணத்துல நோக்காம இங்க உட்காந்துருக்க உனக்கே இவ்வளவு திபர் இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேல இருந்து 10 வரைக்கும் ஃபெயிலாக படிச்சு 10 ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து 5 மணி கஷ்டமான குரூப் ஆயிடுச்சு. பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் ரோடோட அலைஞ்சு அதுக்கு பணம் கட்ட பெத்தவங்களை வேற ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு எழுந்து படிச்சு அது மாதிரி கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா அணை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர் இருந்து ஃபோர்த் இயர் அறியிற ஃபோர்த் இயர் மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா சொசைட்டி என்ன வேலையில் வேலை செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் தண்டச்சோர் திட்டி சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பாடு தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு கொரோனா லாக்டவுன் 1, 2 வந்து அதுக்கப்புறம் ஜிடிஎன் காலேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் அங்கேயே கைத்திட்டம் வேடிக்கை பார்க்குறவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வேலை இல்லை அப்பட்டதாரி எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அடுத்து கேளுங்க யாருமா? அஸ்வினா? அவர் வாய்ஸ் எப்படிமா எனக்கு பேச முடியும்? அடுத்து நீங்கள் சொல்லுங்கப்பா. பா பசங்க பேடி கேளுங்கப்பா. பசங்க யாருப்பா? யாருப்பா? மக்கள் செல்வன் தான் பேசினோமேப்பா. மக்கள் செல்வன் பேசியாச்சப்பா. சசிகுமாரா? யார சொல்றாங்க இப்ப பசங்க? சசிகுமார். சசிகுமார் சாரா? தலைவரா? சசிகுமார் சாரா? தலைவர் தலைவர். ஓகே நீங்க ஜெய் சார் கூட சசிகுமார் சார் கூட வரேன். ஓகே நீ ஜெய் சார் பேசுங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் வரணும். சசிகுமார் சார் குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டை விட்டு வெளில போகும்போது பெத்தவங்க பார்த்து பழகுப்பா பார்த்து பழகுப்பா சொல்லி சொல்லி தானே வளர்க்குறாங்க. இங்க பாரு ஒவ்வொருத்தரும் எதுக்கு காதலிக்கிறா? நண்பருக்கா காதலை சேர்த்து வைப்பாங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிறா. எடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் முதல் முறையா ஸ்டேஜுக்கே வந்திருக்காரு. அவரை பாருப்பரமா
அவரை பாரு, சின்ன வயசு சின்சான் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காருடா. அவருக்கு என்ன குறை? பாஸ்டர்ஸ் ஜிவி பிரகாஷ் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்காரு, பயங்கரமா இருக்காரு. பார்த்து பின்னாடி கீழே விழுந்து அடிபட்டுற போது சந்தோஷம் வரட்டுமா? ஓகே, அடுத்து கேளுங்கப்பா. யாருப்பா? சீத்தல் வாய்ஸா? என்னப்பா நீ இருக்கிறதுல இவ்வளவு டிஃபரெண்டா இருக்க? தெரியா வடிவேலு சார் வாய்ஸ், வடிவேலு சார் வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, வடிவேலு சார் வாய்ஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்டான வாய்ஸ் இவர் பேசுவாரு. எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வந்து பாட்டாளி படத்துல வந்து லேடி வடிவேலு பேசியிருப்பாரு ஒரு வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் நினைக்கிறோம். பாருங்க கோமாதாக்கு கோட்டு போட்ட மாதிரி எவ்வளோ அண்ணா கலர்ஃபுல்லாக இருக்காரு பாருங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஃபஸ்ட்டு மோட்டோ பத்தில் வாய்ஸ். இங்கே மோட்டோ பத்தில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆ, மோட்டோ பத்தில் வாய்ஸ் இல்லை, நல்லா வால்யூம் வச்சுக்கோங்க அண்ணன் மைக்கில். செக் ஹலோ, செக் டெஸ்ட், செக். ஓகே, மோட்டோ பத்தில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ணனை எத்தனை பேர் சொல்லுவதில் உண்மையில் பார்த்துருக்கீங்க? சரி பேசு, சரி ஓகே, நீங்கள் பேசுங்க. அடே பூச்சனைக்க மாட்டையா, வயிறு காலியா இருக்கும் போது மூணு வேலை செஞ்சிடா பத்தலும், ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கொடுறா. நம்ம காலேஜ் பசங்களை எல்லாரும் சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நம்ம மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். டே, இதுவெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் தெரியும். நீ சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கை தட்டில் வர மாட்டோம். நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்டை இதே மாதிரி வெளிப்படுத்துங்க. ஐ லைக் இட் சோ மச். பிரமாதம் பாஸ், பிரமாதம் அருமையான பஞ்சலக் பேசுறீங்க பாஸ். பைடபிள் சிங்கம் இம்பாசிபிள், இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிட்டு அவ்வளோ சுலபம் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ பாலா, செம்மையாக கலக்குனீங்க. உங்களை மாதிரி இருந்து தான் பாலாவும் வந்திருக்காரு. அதே மாதிரி உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இது பண்ணிட்டாரா? அதுக்கடுத்து வந்து இன்னொன்று. அண்ணே யாருமா? சின்சானா? சின்சான், சின்சான் பண்ணுங்க, சின்சான் பண்ணுங்க. அமைதி. ஓகே பண்ணுங்க. அமைதி, அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. நம்மளை எப்ப பார்த்தாலும் ஏன் தான் இப்படி கொள்ளையா கொள்றாங்களே தெரியல. இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சிங்சாங், இப்படி ரொம்ப தொல்ல கொடுக்காத, அம்மா சொல்றத கேளு. தேங்க்யூ. ஓகே, இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லாஸ்ட் ரெண்டு வயசுல நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஓகே, நம்ம புரட்சி தலைவி அம்மா மாதிரி அப்படியே பேசுவார் அவரு. ஸோ பேசுங்க. ஓகே, என் அன்பு பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவி மாணவர்களே, உழைப்பு எப்படி உயர்வை தருகிறதோ, நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ செய்கிறதோ, உண்மை எப்படி ஜெயிக்கிறதோ, அதே போன்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல எண்ணற்ற திட்டங்களை எனது தமிழக மக்கள் வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று சிந்தனை கொண்டு மக்களுக்காக நான் உழைத்து வருகிறேன் என்பதை மக்களே அறிவார்கள். நீங்களும் அதே போன்று வர வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு குட்டி கதை ஒன்றை நான் சொல்ல போகிறேன். மரம் கிளி வளர்த்தேன், பறந்து போனது. அணில் வளர்த்தேன், ஓடி போனது. மரம் வளர்த்தேன், இவையெல்லாம் திரும்ப வந்தது. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே ஒவ்வொரு மனிதனின் ஆதாரம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தேங்க்யூ. அதை தொடர்ந்து தேங்க்யூ. டபிள்யூ வாய்ஸ் மட்டும் ஒரே நூறு போட்டுக்கிறேன். ரஸ்லிம் பைட் டபிள்யூ டபிள்யூ யார் யார் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் 50 செகண்ட்ஸ்ல. ஆ ஓகே ஓகே, முதல்ல ஒரு ஃபீமேல் வந்து தொகுத்து வழங்குறாங்க. WWE, who is the tab and chief hall fan? May everybody, may rock and fan and Stan Michael and rock and stage and please who feels the more la, 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 la. Rock the rock and in the WWE, who is the tab and chief hall fan? May everybody, may rock and fan, whoa, 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 whoa. One minute, this man, the rock, the queen and the trick and everybody championship, my sub one time and championship. Excuse me, excuse me.
with this WWE here in the championship Undertaker. தம்பி அண்டர்டேக்கரை பார்க்கும்போது எனக்கு அண்டர்டேக்கரே கழுவுது. ஏன்னா அந்த ஆள் மட்டும் வித்தியாசமான ஸ்பேக்கை போட்டு தருவி டிச்சு வச்சார்னா கபாலம் கலங்கிடுதான். அதனால ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக பார்த்துட்டு வாங்க ஓடிடலான்ற இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். கை தட்டில் கொடுத்து அப்படியே கிளப்பி விடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக ரெண்டே வாய்ஸ் மட்டும் பேசி முடிச்சிடலாம். புரிசிலே அம்மா பேசிட்டு டாக்டர் முத்தமிழையா கலைஞர் பேச மாட்டோம், தப்பாயிடும். ஸோ கலைஞரையா பேசிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒருத்தர் பேசுவோம், பார்ப்போம். தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமனவாகத்தான் மிதப்பேன். அதில் நீங்கள் அனைவரும் மேலே பயணம் செய்யலாம். நான் நீ என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, மாணவர்கள் என்று சொல்லும்போது தான் உதடுகள் ஒட்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி உடன்பிறப்புகளே. ஜெய்ஹிந்த். இப்போ ரெண்டு பேரும் பேசி அஜிப் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மாணவர்களுடைய சூப்பர் ஸ்டார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து பேசுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்டா லாஸ்டா தட் இஸ் எவ்ரி சிட்டிசன் இன் இந்தியா இஸ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட். தட் மீன் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம் தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, 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 தேங்க்ஸ் லாட். என்னப்பா அண்ணா மைக் கொடுங்க, அவன் தான் அந்த எண்டு கொடுக்கணும். என்னப்பா என்னப்பா டான்ஸா டான்ஸ் ஆள் ஆள் ஆளா? கண்டிப்பாக டான்ஸ் ஆடி தான் கிளம்புறோம். டான்ஸ் இருக்கு. ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். என்னப்பா நெக்ஸ்ட் உங்கள் மூவி அப்டேட் மட்டும் ஏதாவது? விக்ரம் நாளை காலையில் 7 மணி ஷோ பார்க்குறேன். உங்களோட அப்டேட்னா? என்னோட அப்டேட்டாப்பா? சொல்கிறேன்ப்பா, பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் பெருசாலாம் இல்லை, ஒரு மீடியமான ஒரு பண்ணிட்டுருக்கேன், சொல்கிறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இந்த எல்லாத்தோட ஒரு செல்ஃபி மட்டும்ண்ணா பசங்களோட? கண்டிப்பாக, கண்டிப்பாக எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே, அவங்க ஃபோன் எடுத்துக்கலாமா, இதில் எடுத்துக்கலாமா, இதில் எடுத்துக்கலாமா, ரெண்டுலேயுமே கூட எடுத்துக்கலாம். சரிப்பா, இல்லைப்பா, ஓகேப்பா, நல்லாயிருக்குப்பா அது. பா ஓகே, உங்களுக்கு கொரியன் செட்டு தானே? பாத்தீங்கன்னா Thank you, love you. Thank you. கண்ணா பின்னா பண்ணு, பாலானனால பண்ணு. Thank you, thank you. Actually, இந்த தனி கவரேஜ் பண்ணிக்குது. Thank you. Actually, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த காலேஜுக்கு வந்தது, ரொம்பவே ஹாப்பி. Thank you. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்களாம் வந்து காலேஜ்லாம் படிக்கல, நாங்களாம் ப்ளஸ் டூலேயே வந்து பல்ட்டி பேக்கரை பெறலோட பல்ட்டி எஜுகேஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா இங்கே உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அந்த காலேஜ் வந்திருக்காரு இந்த அம்மா வாட்ச்மேன் வேலைக்கு ஆடிஷன் கேட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ உண்மையிலே சிறப்பான ஒரு காலேஜ், தேங்க்யூ. நான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கோம்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகராக கைத்தறி உற்சாகம் மட்டும் தான் எங்களை கொண்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. குறைகள் என்ன மன்னிச்சிருங்க. டான்ஸ் தானே ஆடணும், அந்த பசங்க கேட்டேன், ஆடிலாமா? ஆடிடுங்க, டான்ஸ் ஆடி அப்படியே முடிச்சு ஒரு பாட்டு போட்டு பொதுவாக ஆடிடலாம். அப்படி ஒரு ஃபோட்டோவா பசங்க கூட? சரி, அப்படியே பசங்க அப்படியே ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமா? இப்போ எடுத்துலாமா? ஆடி விடுவாங்க. எடுத்தாச்சு இல்லைம்மா? ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். உங்கள் பேர் நான் டேட்டா கூட கைத்தில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் போகிறேன். ஓகேவா, ரெடியா? என் பாட்டை என்ன வேணா, எங்கே டிஜே எங்கே இருக்காரு? ஓ
எவனோ ஒருத்த இடையில கூப்பிடுவான்னு சொல்ல நாங்க சீல் எப்போ வரும் எப்போ வரும் எளிய காட்சிக்குள்ள எப்போ கூப்பிடுவியன்னு காத்துக்கிட்டு கிடக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டா இல்லக்கா நான் உங்களை பார்த்தோம் எப்பவுமே அங்கே உட்காந்துதான் கூப்பிடுவோம். நீ ஒளிஞ்சிருந்த எங்களுக்கு கிடைக்கா தெரியும். ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? ஓகே அந்த பாட்டு போட்டாங்கன்னா ஆடிடலாம். அவ்வளோதான் போட்டாரு. இல்லை ஃபோனில் போட்டு அப்படி மைக்கில் வைக்கிறீங்களா? நல்ல ஐடியா இல்ல. தேங்க்யூப்பா. இப்போ ஆடுறோம் தலை, நம்ம தளபதி பாட்டோட முடிக்கிறோம் தலை. Small gift to our organizers. I call upon Mr. Karthik. Mr. Karthik, warden. Mr. Anand. Anand. Mr. Arun Kumar. Mr. Venkatesh. There was a award from our management to Jasmine Rose, Sahaya Jasmine Rose,
an athlete, represented Madurai University, and also won gold medal in state 200 meters. Come first. Next, Agas Raj. He also represented Madurai University and also the Kelo India Games. They were awarded with spikes. ஒரு பெரிய கைத்தட்டல். சேகர் சேகரண்ணா, மெக்கானிக் சேகரண்ணா. நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோக் ஃபோக் டான்ஸ்.
இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. எந்த நாட்டு எல்லையில எந்த நாட்டு எல்லையில கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம், இப்போ இந்த நேரம், இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணும் கருப்பையா. தரவேணு கருப்பையா. அங்க இடி முழங்குது கருப்பத்தாமி தங்க கலசம் இன்னது. அங்க இடி முழங்குது கருப்பத்தாமி தங்க கலசம் இன்னது. என்ன செய்வ, என்ன செய்வ, வா, என்ன செய்வ, வா, வா, என்ன செய்வ, என்ன செய்வ, குருடி அம்மன், குருடி குருட்டம்மன், இந்த குருட்டம்மன் என்ன என்ன செய்யும், என்ன செய்யும், வா வா. Thank you, Fine Arts Club. Give a big claps for him. அடுத்ததாக ஸ்மாஷ் அப் பண்ண போறாங்க, சாங் ஸ்மாஷ் அப். Hi guys. வை வை முடிச்சிட்டீங்களா? உங்களெல்லாம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? அப்படியே அந்த கேட்கல, கேட்கலையா? சத்தமா அப்படியே அந்த நதி போல அப்படியே ஒரு ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? யா. நீல வீடும் வாடகை வாங்கி வீடு வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் இந்த தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குல சேரும் கலந்தது போலே கலைந்தவளா?
மனசேனி ஒன்னு கேள்கு மனசே மாயா மறையத்து தூரே மரணி போயால் ஞான் எந்து செய்யும் திருகி வராமோ இதிலே அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் பதினாறு வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டே கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை இத்தனா குச்ச கேனா ஹே ஃபிர் பி ஹே தில் மே சவால் கஹே சப்னோ மே ஜனோ ஸே கஹா ஹே வோ ஃபிர் ஸே கஹூ யா ஹே ஆங்கோ மே தேரி அஜப் சி அதாயே ஓ ஆங்கோ மே தேரி அஜப் சி அதாயே ஹே தில் கோ பனாகே ஜோ பதங்க சாசே யே தேரி வோ மஹாயே ஹே விழி நீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்த என்ன இப்ப வாழ வைக்கிறது தன்மொழிதான் சொல்றாங்க தமிழ் வெயிட் இந்த தமிழ் அனு வெயிட் என்ன தூக்கி விட்ட உலக தமிழ் அரு வெயிட் ஒய் ஹேட் ஒய் ஆர் த ஃபைட் டேக் இட் லைக் ஓகே காட் இட் கேட்ச் அ ஃப்ளைட் விசிட்டிங் கார்டு தேவைப்படாது ஏரியால யார வேணா நீயும் கேட்டு பாரு நோட்டீஸ் போர்ட்ல வந்த எங்க பேரு நீங்க ஸ்கிரீன்ல வருது பாரு நம்ம கேங்கு தாரு மாறு 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 அக்கினி சிறகே எழுந்து வா உலக அசைப்போ உயர்ந்து வா 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 அக்கினி சிறகே எழுந்து வா மொழி வீடும் கணாவை சேர்ப்போம் வாதை சகதியில் வீழாமல் பார்ப்போம் வா ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்ட ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ வாடித்த வியவை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி
நீ பயமின்றி துணிந்து செல்ல. Thank you. Peace out, guys. Thank you, guys. தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீஜெயந்த் பாட வராரு. வாங்க ஸ்ரீஜெயந்த். ஹலோ. ஸ்ரீஜெயந்த். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பொண்ணுன்னு கேட்டேன்னா பார்த்தா ஃபீல் ஆகுறது, அப்படியே அம்பு வந்து குத்துறது, லவ் ஆகுறது. தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி பட்டா கத்தி தூக்கி இப்ப மிட்டாய் நறுக்குற விட்டா நெஞ்சாவாரி ஓம் பட்டா கெடுக்குற கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. Oh my god, I got
படம் ஒன்னால இங்க ஹீரோ நாங்க தான் தெரியுமா இல்லையா? Let's go on the bullet on the vela party kala do it come on baby let's go on the bullet on the vela party kala do it Thank you, Bala and Maheswaran. Mass performance. அடுத்து அனுசியா அண்ட் டீம் பிகாம்லேருந்து, பிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுசியா அண்ட் டீம், வெல்கம் ஆன் ஸ்டேஜ். பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழ, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா வாழ, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. தம்பி, இவ்வளவு ஹெவியா ஓபனிங்லே வேணாம். மாத்தி பிடிச்சாலோ ஆலோசிக்கிறேன். பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Your hands are glued to the beat. Thank you, Anusia and team.
நெக்ஸ்ட் வந்து கீர்த்தி சோலோ சாங் பாட வராங்க. கீர்த்தி வெல்கம். அடுத்ததாக பிஎன்ஓஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து க்ளோயிங் ஸ்டார்ஸ் வந்து ஆட போறாங்க. க்ளோயிங் ஸ்டார்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். I wanna 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 sing. Oh, I wanna 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 dance. Yeah, yeah. மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? ஓகே 1 2 3 of தங்கா 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 இது தவடி போட்ட மங்கா மக்கிட்ட வந்து திங்கா ஒரு ஆட்டம் போடு சிங்கா இது அள்ளி தாடி கொண்டு என் மேல பக்கத்த கண்ணு ஒளி கேட்டு வரத மாப்பு அட காத்து கெடுத்து ராப்பு ஏக்கா 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 அடனியோ நானு ஷோக்கா புது பாலிஷ் பண்ண தேக்கா ஒரு பண்ண கட்டு ரோக்கா இது எங்க எங்க ஆட்டோ அழகான மல்லி தோட்டோ இது எங்க எங்க தோட்டோ வழிகள்ளி தண்டு ஓட்டோ ஏ குத்தடி குத்தடி சும்மா கூடி குத்தடி ஏ கும்மடி
அடிய ஒத்த தாமர என் வாழ்வில் வந்த தேவத உனக்கு நான் தங்கா தாலிய கட்டாவாடிய தங்க தீவுல அடிரட்ட பான்மழை உனக்காக சக்க சோத்துல என்னோட மொத்த பாசத்தை சொத்தாக அள்ளி தர BNOS Glowing Stars. ரொம்ப நேரமா டான்ஸ் பாட்டுனே போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணலாமா? பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் மிமிக்ரி டீம். ஹலோ, என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுண்டு பத்தலையே. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலாண்ணே வந்து நம்ம எங்கள் பேமெண்ட்டில் கை வச்சிட்டார் மிமிக்ரின்ற போய் எல்லா வயசும் தெறிக்க விட்டு போயிட்டாங்க. ஸோ ஓகே, நம்மளும் சும்மா நம்மளும் தெறிக்க விட்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க நம்ம போகலாம் கண்டென்ட்டுக்குள்ள. எல்லாருக்கும் வடக்கம். அதாவது இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மிமிக்ரி பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். சரி, யாரும் பயப்படலாம் வேணாம், சரிங்களா? இப்போ வந்து இவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் பண்ணுவார் பாருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் வந்திருந்தா எப்படி பேசியிருப்பார்னு சொல்லி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் கடை உடக்கம் பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. அன்பாத பெரியவர்களே, தாய்பார்களே, எதை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழிசை பருப்புகளே, இது மாதிரி சொல்றாங்க நிகழ்ச்சிருக்க நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லி. இல்லை சார், நம்மளால் வர முடியாது, நமக்கு டிராவலிங் ஆகாதுன்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்திக்க ஜிடிஆர்னு சொல்லி பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. சரி ஓகே, அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்தால் கமலஹாசன் சார் வரணும்ல. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் செல்வது இல்லை, இப்பொழுது இங்கே வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் கடுதாசி கடிதமாக வச்சுக்க. முதல்ல கண்மணி போட்டேல, இப்போ பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, ஓ வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல.
அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. என்ன புனிதமானதோ ஒன்றும் புரியலை எனக்கு. நானும் அந்த காலத்துல இருந்து லவ் பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரு புனிதமும் என்ன பார்த்தது இல்லப்பா. ஓகே அடுத்ததா தளபதி. சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சே, எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க போல தெரியுது. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பா அந்த ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்க நண்பா. வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா பட்டு கலப்பலாம். அழகும் ஆடம்பரம் இருந்தால் 1000 பேர் ஆசையை பழகுவாங்க நண்பா. அன்பா இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க நண்பா. நான் அன்பா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச உண்மையான நண்பர்கள். என்ன நண்பா? சரி ஓகே அடுத்தது நம்ம தலை வந்திருந்தா எப்படி பேசியிருப்பானு. தலைக்கு வேற மாதிரி வேற மாதிரி. தம்பி மயில் வாகனம் தெருக்க விடலாமா? வெளுகட்டை இழுத்து முடியா, பகுதி பசங்க பாதியிலே போயிட போறாங்க. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்கணதுடா. சரி அடுத்தது நம்ம சூர்யா சார் வந்து எப்படி பேசியிருப்பான்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், ராதாவுக்கு சூர்யா. ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு, தன்னம்பிக்கத்துக்கு தலைகணக்கு டூல் அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லு. என்னால் முடியும்னா தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும்னா தலைகணம். தலைகணத்தை தூக்கிப்பட்டு தன்னம்பிக்கையோட வளங்க. ரபம் சரி ஓகே நானும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரோ பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம். எந்த வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யாருமே பண்ணாத வயசு முதலமைச்சர் சார் ஸ்டாலின் சார் வயசு பண்ணுவாங்க இப்போ. ஆக எல்லாருக்கும் வணக்கம். அதாவது உங்களையெல்லாம் கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது, சரிங்களா? அதை சொல்கிறேன். அன்பு உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உலகை விடு புதிர அன்பே, அமுதே, வரகத வழிய மாணிக்க சுடரே, இன்பமே இனிய தென்றலே என்று பாடி புகழ்ந்தீர்களே. சரி ஓகே இப்போ இருக்கிற முதலமைச்சர் வச்சுருக்க முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜே வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளாகிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். சரி பை த பை, இப்போ வந்து நம்ம அப்துல் கலாம் சார் வந்திருந்தா எப்படி பேசி. ஓகே முரளி தனராஜுக்காண்டி ஒரு பெரிய கைதட்டல். அடுத்ததாக காஸ்ட்லின் சோலோ சாங் பாட வராங்க. காஸ்டின், லெட்ஸ் வெல்கம் காஸ்ட்லின். ஹலோ.
தேங்க்யூ காஸ்ட்லின். அடுத்ததாக மதன் அண்ட் மணி டீம், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல இருந்து மதன் அண்ட் மணி டீம், லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியார் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. அர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், குளிப்போ. சிக்னல் காட்டின போதும் சிட்டா மறந்து வந்துருவேன். தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சாத்தி ராசாத்தி 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 பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி 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 என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூட தேங்க்யூ மதன் அண்ட் மணி டீம், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நர்சிங் டீம்ல இருந்து கனிமொழி அண்ட் டீம்.
போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுற போகிறேன்? Thank you, Kanimali and team. Give a big claps for Ardhaga Udaya solo song. Osala, osala, kadalin lali lali kese. Osala, osala, balkayin tori nanu pasi. Kaluri koila, deva deva sala. Unuchi katu patta dale, yankar kalbandu kola mele. போலானதே கடல் வானம் நதியாகுமே நிலம் மாறுதே அசையாமல் உனை பார்க்கிறேன் நேர்கள் காலடியில் பூத்ததே செதுக்காமல் விளையாகினே நடனானுமே போனவள் ஆன்சராய் வருகிறாள் கல்லூரி கால மூணு ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மீண்டு மேலே 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 முதல் தூரல் அது காயவே சென்மூறு கொடியாகுமே மருத்துவங்கள் மதியானமே நியாயமா கோதி அவள் சாப்பிடும் மேஜை மீது தடமாகிறே சிலராதோ ஒரு சாதமாய் ஏங்கினே ஓசல்லா ஓசல்லா காதலில் லாலி லாலி கேட்டேன் ஓசல்லா ஓசல்லா வாழ்க்கையில் தோழி நான் பார்த்தேன் Thank you, Udaya. Next day, the health inspector team is the Bharatwaj and team. Health inspector Here, look at that.
பரவாயில்ல, நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கிய மாதிரி, சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்க தக்க ஜிம் தக்க சிக்க தக்க ஜிம். பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? Come on baby, let's go on the bullet. அந்த வெல்ல பாடிக்கலாம் துயத்து. பெட்ரோல் போறியா? ஓசி பைக்க பார்த்தானே வந்துறது. உனக்கு Congratulations. I love you. Thank you Bharadwaj and team, mass performance. Adutha nursing department la irundhu Anu and team. Third computer science, third BSc computer science, Meena. Computer science la Meena, BSc computer science la Meena. Meena enga avanga kaala Anu and team. Come on, man.
மதிச்சு பாண்டிய பட கேறிவா அடட நீ செக்கவுண்டரே உரசி முட்டி பாண்டடே தாய்மொழியில் தாள மேல மங்களம் அடட நீ செக்கவுண்டரே உரசி முட்டி பாண்டடே தாய்மொழியில் தாள மேல மங்களம் தங்கமான சங்ககால தமிழ் பாடி தேரிலேறி தாளம் உள்ளார் அடி அம்மாடியே அடியே போவுமே அழகருவாரா பாவா சுந்தரியே Thank you, Anna and team. Next, BSc, Computer Science Department, Meena and Veena. Let's welcome. அரே பாபா ருக்கு சந்து பொந்து தேடி பார்த்து கணி இவனை எதுக்க சத்தம் கொடுக்க கொம்ப இல்லை நீ பவனி Thank you, Meena and Veena. அடுத்ததாக கானா சாங்கு பாட வராங்க சபரீஸ் ஃப்ரம் ஃபைன் ஆர்ட்ஸ் அல்லிவர் பியூட்டி அழகு கண்ணாடி அல்லிவர் பியூட்டி மச்சான் அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி ஜிடன் பிள்ளைங்க பர்சனாலிட்டி படிச்சு பாருதுன்னு
சூப்பர்மேன் அடி, ஆலிவர் பியூட்டி மச்சா அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி ஜிடம்லிய பர்சனாலிட்டி, படிச்சு பாரு திண்டுக்கல் பேப்பர் தானடி, படிச்சு பாரு திண்டுக்கல் பேப்பர் தானடி, நான் வேற லவ்லி போட்டு வந்த சூப்பர்மேன் அடி, காதல் சாண்டா அவனோ கலை வாணிய, தினமும் கேக்குறா திண்டுக்கல் பிரியாணிய, வாங்கி தந்து அவனை நீனு மறந்து போனிய, வாங்கி தந்து அவனை நீனு மறந்து போனிய, நீ உக்கரும் போது மச்ச ஒரு சின்ன ஆணிய, ஆலிவர் பியூட்டி மச்சா அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி ஜிடின்லியோ பர்சனாலிட்டி. நானே காச்சு கூட்டு போவிய கார்னிவாலுக்கு, அவன் ஐஸ் கேட்டு தொல்ல பண்ற இன்ட்ரோலுக்கு, நானே காச்சு கூட்டு போவிய கார்னிவாலுக்கு, அவன் ஐஸ் கேட்டு தொல்ல பண்ற இன்ட்ரோலுக்கு, பாலானே ஐஸ் கொடுத்தார் அந்த சாக்குலே, தீபாக்கா ஐஸ் கொடுத்தாங்க அந்த சாக்குலே, அப்படியே ஏறிக்குச்சு அவனோட ஸ்கூட்டி பப்புலே, தோரை சார் பார்த்தா ரோட்டுல ஒன்று போட்டார் லெஃப்டில், தோரை சார் பார்த்தா ரோட்டுல ஒன்று போட்டார் லெஃப்டில, அட மூஞ்சிய ஒழிச்சு படுக்க வச்சா ஸ்டாண்டி பெட்டில், மச்சா ஆலிவர் பியூட்டி மச்சா அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி ஜிடியன் பிள்ளைய பர்சனாலிட்டி, படிச்சு பாரு திண்டு கல்லு பேப்பர் தானடி, படிச்சு பாரு திண்டு கல்லு பேப்பர் தானடி, நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி. Thank you, Sabris. அடுத்ததாக BNOS டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிர்ஷ்ட லட்சுமி அண்ட் தேவதர்சினி. Drums from hell.
தினேஷ். என்னுடைய ஃபாதர் கனடா உள்ள பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருனா லட்சுமி அண்ட் தேவதர்சினி. நெக்ஸ்ட் காவியா அண்ட் டீம், லெட்ஸ் வெல்கம் காவியா அண்ட் டீம். பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? Boss, now let's listen to the rhythm of Chennai. Thank you, Kavya and team. Next time, Kamaraju solo song panna poraaru. Adu different ah panna poraaru. Palaya mele ninte song paada poraaru namakkaga. அவருக்காக பெரிய கைத்தட்டல். ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ.
வேகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், தேனோடை ஓரமே ஆடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாலுமே என் ஆவினியே தேவி, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் சேர்ந்து பாடுங்க. சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டும் கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி பல்லாக்கிலே, என் காதல் காண்கள் போகும் செல்வாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதா, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், காதல் சூப்பர் காம்ராஜ், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வந்து காமராஜ் அண்ட் டீம் மேஸ் அப் பண்ண போறாங்க. காமராஜ் அண்ட் டீம், வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அகைன். மைக் மேம், நாலு மைக் இருந்துச்சு. மனம் 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 மென்றல் மனதில் லக்க 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 புல்லா வயலில் டக்க 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 கொட்டும் இசையில் ஓகே என் கண்மணி மடியில் மனம் 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 மென்றல் மனதில் லக்க 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 புல்லா வயது டக்க 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 கொட்டும் இசையில் ஓகே என் கண்மணி மடியில் கென அம்பா சமுத்திராயரு ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் பூவென தல தல தலவென வந்தா வந்தா பாரு ரம்பவையா வெடுதாச்சு கண்ணு ரெண்டு ஆடு
அழகில் சிவந்து நிற்கும் சிந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே. ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசிய மாறுட்ட போட்டு கடத்தணும் 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 ஒண்ண இல்லாத மாற்றம் என்னது காட்சி காதலேதோ சொன்னது. தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ. சந்திப்போமா ஜூலை காற்று ஜூபிட்டர் ஒரு முறை சந்திப்போமா. மழை நேரம் மழை தூரம் காலம் நிற்கிறேன். நாளை நாளை என்று இன்றை இழக்காதே நீ, இன்றை இழக்காதே நீ, இன்றை இழக்காதே. தாலிய தேவையில்லை Thank you Kamraj and team. Last but not least, next வந்து லாஸ்ட் டிராமா ஒன்று இருக்கு, பார்த்துட்டு போலாமா? எப்பா போவோமா பார்த்துட்டு? யோராஜ் அண்ட் டீம் வாங்க டிராமா பண்ண. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிறோம். நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண எவ்வளவோ பாடுபடுறோம், அதே எங்க ஹீரோஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, வணக்கம். அடே எங்க அப்பா, அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்த மாதிரி வச்சுக்கிற? பிராக்டிஸ் மேக் ஏ மேன், பர்ஃபெக்ட். வாய மூட கழுத வாயா. அண்ணே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமானே? ஆடுறா சக்க அரசக்க அரசக்க. நான் வருத்தம் இல்ல, வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டியா. ஏய் 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 மிஸ்டர், மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. அவனுக்கா இவனுக்காங்கிற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? கிவ் ரெஸ்பெக்ட்
நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. அண்ணே நீங்க செலக்ட். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன இறங்க என்ன யார பத்தி என்ன சொல்ற? ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாமி யாரு? ஆயுஷ்மான் பவ. யாம் பல்பானந்தா, தற்போதுதான் இமயமலையிலிருந்து ஃப்ளைட் பிடித்து பறந்து வந்தேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? சாமி நீங்க கம்பெனிக்கு வந்தா என்ன சாமி பண்ணுவீங்க? கஸ்டமரை மயக்கி அவரை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தி அவரை என் வசம் இழுத்து விடுவேன். என்னடி இந்தியாவில் படிச்ச ஆளுகளை வேலைக்கு மட்டும் இருக்காதீங்க, மற்ற எல்லாத்துக்கும் எழுங்கறா. மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி, முதலாளி நல்ல முதலாளி. இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பிஎன்ஐஎஸ் க்ளோயிங் ஸ்டார்ஸ் குரூப் டான்ஸ், டூயல் டான்ஸ் அதிர்ஷ்டலக்ஷ்மி அண்ட் தேவதர்ஷினி, மதன் மணி டீம் த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். இந்த மூன்று டீம்களுக்கும் தீபாகா அவர்களும், இந்த மூன்று டீம்களை ஜட்ஜ் செய்த சென்னையிலிருந்து நமக்காக வருகை புரிந்த அருண் அவர்களையும், நம்முடைய கல்லூரி தாளாளர் இயக்குனர் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முதல்வர் அவர்களையும் அழைக்கிறோம். மூணு டீம், ஃபர்ஸ்ட் டீம் எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். 5 ஸ்டார் ரேட்டிங்கா?
நெக்ஸ்ட் டீம் BNOS. இயக்குனர் அவர்களுக்கும் தீபாக்கா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய முதல்வர் துணை முதல்வர்கள் மற்றும் கல்வி இயக்குனர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.